ரிஷபராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் சில முடிவெடுக்கிறதுல தடங்கள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. சில காரியங்களில் யோசிச்சு இது நடக்கலையா, ஏன் நடக்கலை, ஏன் நடக்கலை, ஏன் நடக்கலை, ஏன் தடங்களாச்சு, ஒருவேளை டைம் நன்னா இருக்குன்னு தானே சொன்னால் ஏன் சரியில்லை அப்படிங்கிற யோசனையெல்லாம் ஒரு ஒன்றும் இல்லை. எல்லா காரியங்கள்லையும் அதோடைய தன்மை அந்த கிரகநிலைக்கு ஏற்றாற்போல் அந்த காரியங்கள் நடக்கும் நடக்காது, இதைத்தான் நம்ம முடிவெடுக்கணும். ஆக இன்றைய தினத்தில் சில முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக பண்ணணும். சில தடங்கள் ஏற்பட்டால் அந்த காரிய வெற்றி ஆகும். உதாரணத்துக்கு திருமண விஷயங்கள், குழந்தை, இது போன்ற பல்வேறு விஷயங்கள், இங்கே நினச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். இறைவனுடைய அனுகிரகம், மளிகை கடை வச்சுருக்கோம், பெரிய அது ஸ்டோராக மாற்றணும்னு நினச்சிட்டுருக்கோம், ஃபேன்சி கடை வச்சுருக்கோம், பெரிய ஸ்டோராக மாற்றணும், மெடிக்கல் ஷாப் பெருசாக பண்ணணும், கிளினிக் வச்சுருக்கோம், பெருசாக அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாளுக்கு அதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அதை பற்றி பேசுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு.